ஈரானின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல், ஈரான் அதற்கு என்ன மாதிரியான பதிலடிகளை கொடுக்க போகிறார்கள், இஸ்ரேலியர்கள் உடனடியாக வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறுமாறு ஹிஸ்புல்லா பிறப்பித்துள்ள புதிய உத்தரவு, சுமார் 200,000 யூதர்கள் வடக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல், அதே போல வடக்கு காசாவில் இஸ்ரேல் செயல்படுத்தி வரக்கூடிய ஜெனரல்ஸ் பிளான், வடக்கு காசாவில் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுகள் இருப்பதாக வெளியான ஒரு தகவல், அந்த வளங்களை எல்லாம் சுரண்டி தங்கள் போர் செலவுகளுக்கு ஈடு செய்ய வேண்டும் என்கின்ற இஸ்ரேலினுடைய ஒரு புதிய திட்டம், தொடர்ந்து 387 நாட்களாக காசாவில் நிலவக்கூடிய அத்துமீறல்களை வேடிக்கை பார்த்து வரக்கூடிய உலகம், உலகமே கைவிட்ட ஒரு சூழலிலும் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற முடியாது என்று உறுதியாக நிற்கக்கூடிய காசா மக்கள், தங்களது நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் என்று தொடர்ந்து உறுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் உள்ளிட்ட பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, அக்டோபர் 1 இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தினாங்க. இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள்லாம் இதில் பாதிக்கப்பட்டதாக செய்திகள்லாம் வெளியாகினது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு மிக கடுமையான பதிலடியை கொடுக்க போகிறதாக இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பதிலடி தாக்குதல்னு சொல்லி ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் வந்து உலகம் முழுவதும் வந்து பல சர்வதேச ஊடகங்களுமே இதனுடைய பின்னணியை சொல்லிட்டாங்க. அதாவது மிகவும் ஒரு பலவீனமான தாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஈரானில் 4 இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு. எனவே வந்து 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதனை ரொம்ப சாதாரணமான ஒரு தாக்குதலாக சொல்ல முடியாது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை தவிர்த்து வேறு பெரிய பாதிப்புகளுக்கு ஈரானில் வந்து ஏற்படவில்லை அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலை வந்து கிண்டல் செய்து ஈரானிய சமூக வலைதளவாசிகள்லாம் கருத்துக்களை புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி வந்து ஒரு தகவலை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய தாக்குதலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாக்குதல் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் கூட இதை வந்து நாம் எளிதாக கடந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து ஈரான் வந்து ஏதோ ஒரு பதிலடியை கொடுக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஆனால் ஈரானுடைய அரசியலை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க வந்து நேரடியாக இஸ்ரேலை வந்து தாக்குவதற்கு தொடர்ந்து தயக்கம் காட்டிட்டு தான் வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் வந்து ஈரானினுடைய கூட்டணி படைகள் மூலமாகத்தான் அவர்கள் வந்து தாக்குதலை தீவிரப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா வந்து ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஈரானின் தலைநகரில் வந்து ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார். அதற்கூட உடனடியாக அவங்க வந்து ரியாக்ஷன் பண்ணலை, ரொம்ப தாமதப்படுத்தி தான் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணாங்க. ஹிஸ்புல்லா தலைவர் அடுத்த கொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பு ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர்கள் பலர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஐஆர்ஜிசியினுடைய அதாவது இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை அந்த அதிகாரிகள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இவ்வளோ சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு தான் ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனை வந்து பண்ணாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பதிலடியாக இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகள் அதே போல் அணு ஆயுத உலைகளை வந்து தாக்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் வந்து அப்படி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு மிக ஒரு மிதமான தாக்குதலை நடத்தினதாகவும் நாம் வந்து பார்க்க முடியுது. ஒருவேளை இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு பதிலடியாக சுமார் 1000 பேலிஸ்டிக் மிசில்களை கொண்டு இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்குமாறு அந்த நாட்டினுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி உத்தரவிட்டிருந்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நாம் வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த தாக்குதல் ஒரு மிதமான தாக்குதலாகத்தான் கருதப்படுது. அதனால் ஈரான் உடனடியாக இதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து தொடர்ந்து நிலவிட்டு வருது. ஈரானும் வெளிப்படையாக பதிலடி கொடுக்க போகிறதாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளில் அவங்க வந்து எதுவும் சொல்லலை. எனவே ஈரான் வந்து தற்போதைக்கு பொறுமை காப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்குது. இதற்கிடையில் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. கடந்த சனிக்கிழமை மட்டும் 48 இலக்குகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முன் எப்போதும் இல்லாத, கடந்த ஓராண்டுகளில் 48 இலக்குகளை ஒரே நேரத்தில் அவர்கள் தாக்கியது இல்லை. எனவே முதல் முறையாக கடந்த சனிக்கிழமை வந்து அவங்க அப்படி ஒரு தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. இதில் வந்து எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டது, காயம் ஏற்பட்டதுன்னு போன்ற விவரங்கள்லாம் வெளியாகலை. காயங்கள் சிலருக்கு ஏற்பட்டதாக மட்டும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. உயிரிழப்புகளை பற்றிய செய்திகள் எதுவுமே வெளியாகலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடந்த புதன்கிழமையிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 தினங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் சுமார் 70 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில். அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் மிகப்பெரிய தாக்குதல் சனிக்கிழமை நடத்தினதாக அவங்க சொல்கிறாங்க. இதனுடைய பாதிப்புகள் இன்னும் என்ன அப்படிங்கிறது தெரிய வரல.
இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா லெபனான் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து நடத்திட்டு வராங்க. லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டினுடைய புறநகர் பகுதிகளில் பெரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு 10 முதல் 20 பேர் லெபனானிய மக்கள் வந்து கொல்லப்பட்டுட்டு வராங்க. அதே போல் ஹிஸ்புல்லாவினுடைய பல நிலைகளை தொடர்ந்து அழிச்சிட்டு வர்றதாக இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆனாலும் கூட ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல, அது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வழக்கமாக இஸ்ரேல் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா காசா மக்கள் வந்து வெளியேறணும், இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து லெபனான்லேயும் போய் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, லெபனான் மக்கள் இந்த குறிப்பிட்ட பகுதிகளை சேர்ந்தவங்கெல்லாம் நீங்கள் வெளியேறணும், நாங்கள் குண்டு வீச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்து ஒரு சைக்காலஜி வேர், அதாவது உளவியல் போரை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த சூழலில் தான் ஹிஸ்புல்லா இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறணும்னு ஒரு உத்தரவை ஹிஸ்புல்லா பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் வசிச்சுட்டு வராங்க. அவங்கள உடனே வெளியேறணும், அந்த பகுதியின் மீது குண்டு வீச போகிறோம்னு சொல்லி ஹிஸ்புல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து இஸ்ரேலினுடைய இந்த உளவியல் போருக்கு ஒரு பதிலடியாக ஹிஸ்புல்லாவும் இப்போ அந்த மாதிரியான ஒரு போரை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய இராணுவ நிலைகளைத்தான் வந்து அவங்க குறி வச்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ வந்து பொதுமக்கள் வெளியேறணும் அப்படின்னு அவங்க சொல்வதன் மூலமாக அவங்க வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பதிலடியாக அவங்க தாக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் இஸ்ரேலிய வடக்கு பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு பகுதிகளில் வசிச்சுட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த புதிய உத்தரவு மூலமாக இன்னும் எவ்வளோ 100,000 பேர் அங்கிருந்து வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான பணம், மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான பணத்தை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வராங்க. அதே போல் ஆயுதங்களை அவங்க தொடர்ந்து ஆயுத குவிப்பில் ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், அதே போல் ஜெர்மனி, இந்த 3 நாடுகள் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செஞ்சுட்டு வர்றதாக அண்மை தகவல்கள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. அடுத்ததாக மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வடக்கு காசாவில் நடைபெற்று வரக்கூடிய மிக மோசமான இன அழித்தொழிப்புகள், அதாவது பெய்ட் லஹியா அப்படிங்கிற பகுதியில் வந்து கடந்த சனிக்கிழமை மட்டும், நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 45 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலிருந்து பிற்பகல் வரைக்குமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே போல் வடக்கு காசா சிட்டி பகுதியிலையும் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருது. கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அந்த விவரங்களை நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தான் எவ்வளவு கொடூரங்கள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கடந்த 487 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,847 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குறைந்த எண்ணிக்கை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதைவிட பல மடங்கு மக்கள் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்பப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்க வெளியிட்ட இந்த அறிக்கைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு பலியாகிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 112 பேர் பலியாகிறாங்க காசாவில் ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளில் மிகப்பெரிய நோய்கள் மூலமாக, கேன்சர் மாதிரி, கோவிட் மாதிரி, அதே போல் விபத்துகள், சாலை விபத்துகள், இப்படி உயிரிழப்பாங்கள்ல, இந்த எண்ணிக்கைக்கு இணையாக இருக்குது. ஒரு நாளைக்கு 112 பேர் காசாவில் தினமும் கொல்லப்படுறாங்க. இது வந்து இஸ்ரேலால் கொல்லப்பட்டவங்க மட்டும்தான், உடல்கள் கண்டெடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான். இப்போ உடல்கள் கண்டெடுக்கப்படாமல் அந்த கட்டிட இடிபாடுகளை சிக்கியவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல மடங்கு இதில் எண்ணிக்கை அப்படிங்கிறது வரும். இப்போ 112 பேர் இயற்கை மரணம் அடைஞ்சவங்கள கணக்கில் சேர்க்கறதில்லை. இது வந்து இஸ்ரேலால் கொல்லப்படுபவர்கள் மட்டுமே 112 பேர் தினந்தோறும் கொல்லப்படுறாங்க. இதில் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 42,000 பேரில் 40% பேர் குழந்தைகள். அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசாவில். இப்போ இதுவரைக்கும் காயம் அடைந்தவர்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,544,000 பேர் காயமடைந்ததாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் பார்க்கும்போது ஒரு நாளுடைய ஆவரேஜ்னா கிட்டத்தட்ட 220 பேர் ஒரு நாளைக்கு காயமடைகிறாங்க. இப்போ உயிரிழப்பவர்களுடைய துயரம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த காயமடைந்தவர்களுடைய நிலை தான் ரொம்ப மோசம். ஏன்னா பலருக்கும் வந்து அங்கே எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது.
கைகால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ரத்தத்தோட அவங்க முதலுதவி சிகிச்சை மட்டும்தான் என்ன செய்து வழங்கப்படுது. இதனால் பலருடைய கை மற்றும் கால்கள் அழுகக்கூடிய ஒரு நிலை வந்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு வருது. பலரும் வந்து உடல் உறுப்புகளை இழந்த நிலையில் அவங்க செயல்பாடு இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் முடங்கி கிடக்கிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த பகுதியிலேருந்து வெளியேற உத்தரவு வரும். அப்போ அவங்களையெல்லாம் தூக்கி கொண்டு அவங்களுடைய உறவினர்கள் செல்லக்கூடிய அந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிக மோசமான ஒரு சூழல் காசாவில் கடந்த ஓராண்டாக நிலவிட்டு வருது. அது இப்போ கடந்த சில நாட்களில் ரொம்ப உச்சத்தை தொற்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய பாலஸ்தீனத்திற்கான பார்வையாளர் ரிப்போர்ட்டர் அப்படிம்பாங்கள், அந்த பார்வையாளர் அவங்க சொல்கிறாங்க, கண்ணு முன்னால் வந்து காசா வந்து அழிந்து கொண்டு இருக்கு. காசாவில் மொத்தம் வந்து 20 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து முடங்கிய நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்படின்னா 20 லட்சம் பேரில் எவ்வளோ பெர்சன்டேஜ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 90% கட்டிடங்களை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அங்கே வந்து குடிநீர் கிடையாது, கழிவறைகள் கிடையாது, கழிவுகள் வந்து கழிவு நீர் செல்வதற்கான வழிகள் வந்து கிடையாது. குடிநீர் அந்த உப்பு தண்ணியை வந்து உப்பு நீக்குவதற்கான அந்த தொழிற்சாலைகள் கிடையாது. பிளானட்ஸை ஃபுல்லாக வந்து அழிச்சிருக்கிறாங்க. மின்சாரம் வந்து கிடையாது. இப்படி மிக கொடூரமான நிலையில் ஓராண்டாக வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து செயல்பாட்டை நிறுத்தி கொண்டிருக்கின்றன. சில மருத்துவமனைகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமால் ரத்வான் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை, அங்கே வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்துருக்காங்க. இதில் வந்து அனைவரையுமே இஸ்ரேல் படை வந்து கடத்தி சென்று கிட்டத்தட்ட 2 பேரை மட்டும் வந்து அங்கே வந்து விட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த 2 பேர்கிட்ட வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கும்போது உலக நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பங்கு அவங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது 0 தான் நமக்கு வந்து கிடைக்கிது. தென் அமெரிக்க நாடுகள் அதே போல் சில ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை துண்டிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் கிட்டத்தட்ட 57 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்கிறாங்களா, அதாவது அவங்க வந்து போர் செய்யணும் அப்படின்னு கூட நான் சொல்லலை. அவங்க வந்து துப்பாக்கி எடுத்தோ அவர்களுடைய விமானங்கள் மூலமாகவோ அவங்க இஸ்ரேலை போய் தாக்கணும், அதுதான் வலிமையான நடவடிக்கை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை கூட எடுக்கலை. உதாரணத்திற்கு பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாகிஸ்தான் வந்து இஸ்ரேலினுடைய நிறுவனங்கள்லாம் யார், இஸ்ரேல் நிறுவனங்கள் பாகிஸ்தானில் செயல்படுறாங்களா, அந்த இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பாகிஸ்தானில் இருக்கிறாங்களா, அதே போல் துறைமுகங்கள்லேருந்து வரக்கூடிய கப்பல்கள் செல்லக்கூடிய கப்பல்கள்லாம் எங்கு வந்து போகிறாங்க, இஸ்ரேலோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்குதா, இப்படி எந்த விதமான கண்காணிப்புகளோ நடவடிக்கைகளோ எந்த ஒரு முஸ்லீம் நாடுமே பெரிய அளவில் மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈரானினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளை தவிர இந்த ஹவுதி படைகள், ஹிஸ்புல்லா, அதே போல் ஈராக்கில் உள்ள இந்த சில படைகள், இவங்களை தவிர்த்துட்டு வேறு யாருமே ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ப்ரெஷரை இஸ்ரேல் மீது இதுவரை செலுத்தவில்லை அப்படிங்கிற தகவல்களை அரபு ஊடகங்களும் அதே போல் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் தொடர்ந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்டு வராங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க, என்னென்னா ஐக்கிய அரபு அமீரகம் UAE அவங்க ஏற்கனவே இஸ்ரேலோடு உறவுகளை சுமூகப்படுத்திக்கிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடந்த ஓராண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான இஸ்ரேலுடனான திட்டங்களையும் அவர்கள் நிறுத்தி வைக்கவில்லை. அவங்க தொடர்ந்து அந்த திட்டங்களை வந்து தீவிரப்படுத்தி கொண்டு அந்த பணிகளை முடிக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு வராங்க. அவங்க இந்த ஓராண்டாக இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டும் கூட அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட அவங்க நகர்த்தவில்லை அப்படிங்கிற தகவலையும் தொடர்ந்து ஊடகங்கள் வெளியிட்டு வராங்க. இப்போ இந்த இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகளை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடியவர்கள் யாருன்னா சாதாரண பொதுமக்களாகத்தான் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் அல்லாத நீதியை விரும்பக்கூடியவர்கள், மனிதாபிமானம் மிக்கவர்கள் எல்லோருமே இதனை எதிர்த்து களத்தில் வந்து நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடும் போது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவில் அப்படி போராடக்கூடியவர்கள் துன்புறுத்தப்படுறாங்கங்கிற செய்தி வருது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக, காசாவிற்கு ஆதரவாக யாரெல்லாம் போராடுவதற்கு முன் வருகிறார்களோ அவர்கள் மீது கூட மிகப்பெரிய அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அந்த நாட்டு அரசுகளால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பாலஸ்தீன் ஆதரவு போராட்டம் அப்படிங்கிறதே இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. ஓராண்டாக அங்கங்கே அடையாள போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா இப்படி போராட்டம் நடத்துபவர்கள் மீது வழக்குகளும் அடக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாகவும், அதே போல் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், நம்ம ஒரு போராட்டத்தை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னா
அதனை வந்து அது வந்து இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு ப்ரெஷராக மாறுமா அப்படின்னா அதுவும் மாறாது. ஏன்னா அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதைத்தான் அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ நம்ம போராட்டம் நடத்துவதும் ஒரு வீணான ஒரு காரியம்தான். மாறாக நம் மீது தான் அடக்குமுறைகள் ஏவப்படுமே தவிர அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் நிகழாது அப்படிங்கிறது ஒரு காரணத்திற்காகவும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு கைவிட்ட சூழலில் பாலஸ்தீனியர்கள் காசா மக்கள் தொடர்ந்து வந்து அவங்க தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து அவங்க உயிர்களை இழந்துட்டு வராங்க. இப்போ காசாவில் இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே வந்து ஜெனரல்ஸ் பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இஸ்ரேல் வந்து அவங்க வந்து வெளியில் அறிவிக்காமல் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அது திட்டம் என்னென்னா வடக்கு காசாவில் கூட இஸ்ரேல் காசா மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி விடுவது. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேற்றி விட்டு அங்கே வந்து யூத குடியிருப்புகளையும் யூத இராணுவ நிலைகளையும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். இதற்கான செலவுகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசாவில் வந்து இயற்கை எரிவாயு அதே போல் பெட்ரோல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காசாவினுடைய கடற்கரை பகுதிகளில். அந்த சோதனைகளையும் இப்போ அவங்க தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ இந்த சோதனை வந்து அவர்களுக்கு வெற்றிகரமாக அங்கே வந்து இயற்கை எரிவாயுவோ அல்லது பெட்ரோலோ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க காசாவில் இவ்வளோ நாட்களாக காசாவை அழிப்பதற்கு எவ்வளவு செலவு செஞ்சாங்களோ அந்த பணத்தை அதிலிருந்து அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு. அதன் காரணமாகவும் அவங்க வந்து அங்கே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா காசா மக்கள் இப்போ என்ன வடக்கு காசாவை சேர்ந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேற மாட்டோம், எங்களை வந்து நீங்கள் கொன்னாலும் சரி கொன்னுக்குங்க ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் அங்கே உள்ள போராளி குழுக்கள் வந்து இஸ்ரேல் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தும் கூட அவங்க வந்து சரணடைவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவங்க வந்து இஸ்ரேலுடைய பணைக்கைதில் 100 மேற்பட்டவர்கள் அங்கே வந்து இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதற்கும் அவங்க தயாராக இல்லை. அவங்க டே 1 வந்து என்ன டிமாண்ட் பண்ணாங்களோ அந்த டிமாண்டுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை பணைக்கைதிகள் விடுதலை அப்படிங்கிறதுல அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ உலகமே கைவிட்டாலும் கூட பாலஸ்தீனியர்கள் காட்டக்கூடிய அந்த உறுதி அப்படிங்கிறது நம்மளால் நம்பவே முடியலை. இப்படியும் மக்கள் உறுதியான மனநிலையோடு மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு அவங்க இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அவர்களை வந்து இறைவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு நிலையில தான் இன்றைக்கு அவர்கள் வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.